தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் பல கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அது பாசத்திற்கான யாத்திரை என்று நாங்கள் பெயரிட்டிருக்கின்றோம். இந்த பாசத்திற்கான யாத்திரையின் பிரதானமான அமைப்பாளராக அல்லது அதனுடைய தலைவராக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க அவர்கள் அதன் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். அந்த வகையிலே இலங்கையில் இருக்கக்கூடிய பல எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த பாசத்திற்கான யாத்திரை வேலை திட்டத்தை நாளைய தினம், அதாவது 19ஆம் திகதி நாளைய தினம் இலங்கையினுடைய 5 முக்கியமான இடங்களிலிருந்து நாங்கள் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றோம். அந்த வகையிலே முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களோடு எதிர்க்கட்சி என்ற வகையிலும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையிலும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை ஏற்று இந்த பாசத்திற்கான யாத்திரை வேலை திட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு பிரதானமான ஒரு பங்கை வகிக்கின்றது. அந்த வகையிலே நாளைய தினம் காலை 9 மணிக்கு இலங்கையில் 5 முக்கியமான இடங்கள் யாழ்ப்பாணம், மன்னார், காத்தான்குடி, கண்டி மற்றும் கதிர்காமம் என்று 5 முக்கியமான இடங்களில் இருந்து இந்த பாசத்திற்கான யாத்திரை வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இதன் மிக முக்கியமான நோக்கம் இலங்கையில் உள்ளவர்கள் இலங்கையர்களுக்காக வாழ்வதற்கான ஒரு அடிப்படை உரிமையை நாங்கள் வேண்டுவது. இந்த யாத்திரை ஊடாக 21ஆம் திகதி கொழும்பை வந்தடைகின்றது.